வணக்கம் பாஸ். டேய், அடுத்துங்க வீட்ல என்னடா பண்ற? கலவ வாங்க வந்தேன் பாஸ். ஒண்ணுமே இல்ல. காளியா இருக்கிற வீட்ல கலவன்னா என்னடா கிடைக்கும் உனக்கு? காளி பண்ணிட்டாங்களா? அப்ப நாங்க எப்படி பொலம்ப எடுத்துறது? டேய், அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற? போலீஸ் வரதா பாஸ்? ஆமாடா, ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. உனக்கு எப்படி தெரியும்? பல வருஷமா பழகி போன வாட பாஸ் இதெல்லாம். பொறங்கி கேட்டி திருப்பி தரணி எழுதி போண்டா. இவங்களும் பிடிக்க மாட்டாங்க, அவனும் சிக்க மாட்டான். நல்லா இருக்குடா போலீஸ் திட்டம் விளையாட்டு. ஏ மாப்பிள்ள பாண்டே, என்னடா தலையாட்டி? எங்க எங்க என்ன தேறறது? நம்ம ஊர் பெருசுனா நம்மள பாக்கணும்னு கால்ல வெண்ணீர ஊத்திட்டு அலையறாங்கப்பா. பாத்தியா, வந்துட்டாங்கப்பா. என்ன பெருசுங்களா, கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாப்பா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் இருக்கோம். நடத்துங்க. அதுக்கு புள்ளையார் தேவைப்படுது. அது காசு கொடுத்து வாங்க கூடாது, கலவாணி புள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. நாங்க புள்ளையார் கலவாண்ட வரணும். டா, ஊர்ல எத்தனை பையா இருக்கேன்? எங்க நாலு பேத்த மட்டும் பார்த்து எப்படா கலவாணி பேர் சொல்லலாம்? நீ ஓன சொல்லு, இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டுறேன். கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. அப்ப பாண்டி, நீ தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க. என்ன சொன்ன? என்ன சொல்லு பாண்டி? நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காகவே பாடுபடுறவங்க. என்ன கலவாணி வரணும்? பிள்ளையார் தானே, கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க. பிள்ளையார் ரெடி. அம்மா வாடா வாடா. இங்க என்ன பண்ற? குலத்தொழில் பாஸ். உண்டியில உடைக்கலாம் வந்து, போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. நீங்க எங்க பாஸ்? சாமி கூட வந்தீங்களா? சாமி கும்பிடுவோம், தூக்கம் வந்தோம். ஓகே, நம்ம அவள கலவணி போயிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இன்னும் யாரும் குளிச்சுட்டு வந்துருவாங்க. வாங்க, வந்த வேலையை பாப்போம். பாருங்க பாருங்க. என்ன மாப்பிள, சிலைகள் அவங்க இடத்துல நீ சில மாதிரி நிக்கிற, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும். கலவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற? பண்றம் பாரு, ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அவனை பிடிங்க. கேட பிடிங்க அவனை. இந்த கட்டுடா கட்டுடா புடுறா. கோவில் திருட வந்திருக்க, இங்கே பார் வாயில அப்பு. ஓம் சிவா ஓம் பஹா ஃபலம் மீ. மகா கணபதி, இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம். கொஞ்சம் ஆதரவு தரீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். ஐயோ, இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதாப்பா. பாண்டியா? ஆமாண்ணா. சரிப்பா, இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இத பாக்கும்போதுதான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. பிளீஸ் நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கியா? மண்டையில போட்டுருவானோ? எதுக்கு வம்பு? நம்ம இப்படி ஓடிடுவோம். என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ, பார்த்துட்டியா? அப்பா, நீயே வந்துட்டியே. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு நல்லாரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க.
என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது நம்ம ஊர் கிழவனுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிடிக்காம கோத்து விட்டானுடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. பறக்குறாங்களே நாலடி மாதிரி தெரியலையே. நாலடி பரவாயில்ல மாப்பிள்ள, பின்னாடி 400 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குதி தப்பிச்சண்டா மாப்பிள. எங்க மாப்பிள தப்பிச்ச? அடிக்கு மேல கீழே பள்ள மாதிரி புள்ளையார தூக்கி தப்பிச்சு போயிட்டாங்களா? எங்க தப்பிச்சிட்டாங்க? காட்டுக்குள்ள பணமா தான் கிடப்பாங்க. வாங்கயா போவோம். சரி வாங்க போலாம். மாப்பிள கீழ சிங்கம் புலிலாம் இருக்கு. மாப்பிள சிங்கம் புலியா? ஐயோ, எங்க அம்மா சிவகாமி பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம் புலி சாப்பிடுறதுக்கா? நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபகட்டின்னு குதிச்சானா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பார்த்தேன். ஐயோ மாப்பிள, நீ கதையும் சொல்ல வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதல? ஏன் மாப்பிள கையெல்லாம் உதறது? எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலி இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. உயிரை துச்சமன மதிச்சு பிள்ளையாரை தேடி வந்த மாபெரும் வீரர்கள் பிச்சமகன் ஒச்சு போட்டுக்க, கூலு மகன் மாத்திர போட்டுக்க, நொண்டி மகன் தலையாட்டி, இவர்களை வழியெடுத்து சென்ற சுந்தரபாண்டி வாத்தியார் மகன் பாண்டிக்கு நன்றி நன்றி நன்றி. பாண்டி ஒரு மானத்தை காப்பாத்தி தேங்க்ஸ் பெஸ்ட். தோலை ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிள்ளையாரை திரும்பி வந்தவன் பெயர்கள் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாகிவிட்டார்கள். காவியமாக்கிய கலவு கமிட்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஏய் நன்றி, ரொம்ப புகழாத, எனக்கு வெக்க வெக்கமா வருது. யார் பாத? பாண்டியா? அட ஆமாண்ண. சரிப்பா. ஐயா சுந்தரபாண்டி வாத்தியாரு, கெட்டிக்கார பிள்ளையதான் பத்தி இருக்கீங்க. சொல்லு சொல்லு. ரொம்ப நன்றியா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க கடைசி காலத்துல கலவாண்டாவது கஞ்சி ஊத்துவாங்க. நல்லாதானே பேசிக்கிறான், கடைசியா கொத்து விட்டானே. மாச சம்பளத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாத்தி பேருக்கு என்ன திமிரு? மவனே உன்னை கிறா. டேய் பியூன் சார், சுந்தரவாணி வாதி எங்கடா இருக்கா? பத்தாம் முன்னாடி இருக்காரு. நின்னு பேச மாட்டில, நிப்பாட்டுறண்டி. யோ சுந்தரவாணி இல்லையா? யோ நீ என்ன பெரிய புத்தனா? என்ன கொத்தாளம், ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க. என்ன நக்கலா? யோ நான் ஸ்கூலுக்கு வருவேன், வராம போவேன், பாடம் நடத்துவேன், நடத்தாம போவேன். என்னை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீ யாரியா? ஐயா உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய வாத்தியாரே தப்பான ஆளா இருந்துட்டா, அதை பார்த்து புள்ளிங்க கட்டக்கூடாது இல்லையா? அந்த அக்கறை தான். அந்த அக்கறை உனக்கு எதுக்கியா? இந்த ஸ்கூலுக்கு நீ என்ன அத்தாரிட்டியா? இந்த கொத்தாளத்து குணம் தெரியாம இருக்க நீ மறுபடியும் ஏதாவது முரண்டு பண்ணுன என் குணத்தை காட்ட வேண்டியது வரும். அம்மா
நான் தெரியாம தான் கேக்குறேன், வருஷம் வருஷம் பொங்கல் வீட்ல வைக்காம இங்க வந்து வைக்கிறீயா? ஏமா டேய், அது வாடகை வீடுடா, இதுதான் நம்ம சொந்த இடம், குடும்பம் நல்லா இருக்கணும்னா இங்க தான்டா பொங்க வைக்கணும். பாண்டி எனக்கு ஒரு ஆசைடா, நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். பாய் மூடு, பாய் மூடு, பாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன, இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? வீட்ல கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஏ ராசா, கேக்குறதுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. ஆசைப்பட்ட கட்டி கொடுத்துறேன். பொங்க வெச்சாச்சுங்க, சாமி கும்பல வாங்க. வா வா, பொங்க ஆறிடும். கருப்பூர தேய்த்துங்க. பொங்கலா பொங்க சொல்லுடா. ஆ, பால் பானை பொங்க. கத்து கத்துறானே. பட்டி பழுக, பட்டி பழுக. வாச தண்ணி தெளிக்க தெளிக்க. நோக பிடிய பிடிய. தெருவோடு போக போக போக. சரி வாங்க சாப்பிடலாம். ஆ சாமி கும்பிட, சா வா வா சாப்பிடலாம். தள்ளு வா, நீ வந்து சீக்கிரம் வா. அம்மா, அந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. இதை விட பெரிய இலை கிடைக்கலையா? சின்னதா இருக்கு. அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஏ தடியா, இந்த இலை உனக்கு சாப்பிடல போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ திண்டு திண்டு ஊரை சுத்துறியான் அப்பா சொன்னாரு. தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்துறேன்னு அப்பா சொன்னாரு இல்ல நீ சொல்றியா? நான் ஏன் சொல்ல போறேன், அப்பா தான் சொன்னாரு. தேனில ஒரு விசேஷம், உன்னை மொழி எழுதிட்டு வர சொன்னாரு. இந்த செலவுக்கு நூறுவா. நூறுவா எப்படிடா பார்த்தோம்? அவ்வளவுதான் அப்பா கொடுத்தாரு. அது எதுக்கு பாயிட்டு முடுற? ஒரு பேலன்ஸ். அம்மா பொங்கல்மா. மா சீக்கிரம் போடுமா. சீக்கிரம் 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 நிறைய போடுங்க. நிறைய போடுறேன், நல்லா சாப்பிடுறா. அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி ஊனமா ஒரு புள்ளிய பெத்து வச்சிருக்கிய. என்னடா பேசுற, இந்த அஞ்சு முத்து கணக்க பெத்து வச்சிருக்கேன். எங்க முத்து கணக்குல இருக்கு? மூத்துனா தான் மூளை எல்லாம் பெத்து வச்சிருக்கிய. ஐயோ, மூளை எல்லாம். டேய் உன்னே, விலகு 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 விலகு. புட்ரா 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 பாக்கலாம், புட்ரா பாக்கலாம். நீ சரியா நாமளே அந்த நில்றா. டேய் நில்டண்டா. என்னடா பண்ணுவ? ஓங்கனாலே அடிப்பானே இவன். ஐயோ ஐயோ ஐயோ.